ஒதுக்குவோம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். நம்ம வீட்டுல டெய்லியுமே வந்து துணி வந்து துவைப்போம். அதுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து நம்ம துணி நல்லா ஸ்மெல்லா இருக்கிறதுக்காக நம்ம டெய்லியுமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரை குறைஞ்ச முதலீட்டுல நம்ம வீட்லயே எப்படி வந்துட்டு ரெடி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் ஃபேப்ரிக் கண்டிஷனர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், கிளியராக இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே குறைஞ்ச முதலீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு சாஃப்ட்னர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டாவே நமக்கு வந்து கொடுத்துறாங்க. இதுலேயே வந்துட்டு நமக்கு மூணு இது இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஒன்றா சொல்கிறேன். 100 ml ஃபேப்ரிக் கண்டிஷனரோட பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான லீக்குமே ஆகாமல் ரொம்ப சேஃபாகவே வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 100 ml வந்துட்டு இருக்குது. அடுத்தது 300 ml பர்ஃப்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்துட்டு ரோஸ் ஃப்ளேவரில் வந்துட்டு இருக்குது. நமக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ரோஸ் ஃப்ளேவர் பண்ணுறங்காட்டி ரோஸ் கலர் டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு லிக்விட் ஃபார்மேட்டில் வந்து கிடைக்குது. நமக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா வந்து தேவைப்படும். ஒரு 20 liter வந்து பிடிக்கிற மாதிரி பெயிண்ட் டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிவிசி பைப் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய குச்சி இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஆரோ வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். ஸோ 20 liter வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 liter அளவுக்கு வந்து தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு ஆரோ வாட்டர் இல்லை உங்களுக்கு பியூரிஃபையரில் இருக்கிற வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹார்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நல்லா திக்காக வந்துட்டு இருக்கும். இது வந்து கம்ஃபர்ட்டோட பேஸு. இந்த பேஸ் வந்து ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும். இந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஒரேடியாக வந்துட்டு இந்த பேஸை வந்துட்டு கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு கலக்கிட்டே வரலாம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்துட்டு நம்ம இந்த பாட்டிலில் வந்து வச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இதை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் 80% வந்துட்டு நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த மிக்சிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15-20 minutes வந்து நமக்கு எடுத்துக்கும். பொறுமையாக வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ரிமைனிங் 20% நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வச்சுக்கிறேன். யாருமே வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிக் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷிங் ஜெல் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்த ட்ரிக் தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வீட்லேயே வந்துட்டு கம்ஃபர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் யூஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு 3x ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். நம்ம 20 liter வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தண்ணி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, பட் நம்ம மிக்ஸ் பண்ண அதனோட டென்சிட்டி வந்துட்டு மாறிக்கிட்டே வந்துட்டு வரும். கண்டினியூஸாக ஒரு 15 minutes வந்து கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து காயாமல் சில டைம் பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். துணி வந்து நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கலக்க ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கெட்டிப்பட்டுட்டே வந்து வருது. கலக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக சிரமமாக வந்துட்டு இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு அரிசி கஞ்சி மாதிரியே வந்துட்டு இருக்குது. நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க.
குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் பிஸ்னஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு கொடுக்கலாம். நல்லாவே மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அதனோட கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க, அப்படியே திக்கன் ஆகிட்டே இருக்கு. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கெட்டி ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நல்லா பதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஒரு 10 லிட்டர் தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு சூப்பராக வந்துட்டு இந்த பேஸோட இதெல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி திக்கனாக வந்திருக்கு. இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான பதம். நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைனிங் இருக்கிற மிச்ச 10 லிட்டர் தண்ணியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த லிக்விடையும் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டிலில் வந்துட்டு உள்ளே இருந்து வரல அப்படின்னா ஏதாவது குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்கிறதையெல்லாம். நான் ஒரு கம்பி வச்சு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எடுத்து போட்டேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து கெட்டி ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ பார்க்கறக்கு தண்ணி மாதிரி தானே வந்துட்டு இருக்குது. ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக சூப்பராக வந்துட்டு இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் திக்கனாகிட்டே வந்துட்டு வருது, நல்லா திக்காயிட்டே இருக்கு. ஸோ ரெண்டு கையை வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். உள்ளேயும் வந்துட்டு நமக்கு அந்த கம்ஃபர்ட்டோட பேஸ் வந்துட்டு ஒட்டி இருக்கும். நல்லா உள்ளே விட்டு கலர்னிங்கன்னா அதனோட பேஸ் ஏதாவது ஒட்டி இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு ஈஸியாக வந்துட்டு வந்துடும். அதே மாதிரி சைட்லேயும் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருங்க. சைட்லேயும் வந்து இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரோட பேஸ் வந்து ஒட்டியிருக்கும். கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது ரோஸ் ஃப்ளேவரில். ஸோ ரோஸ் பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஜாஸ்மின், ரோஸ், சாண்டல்வுட்டு, அதுக்கப்புறம் லாவெண்டர் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்குது. பர்ஃப்யூம் வந்துட்டு ஒரு 300 ml வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறது ஒரே பொசிஷன்லையே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ மாற்றி பண்ணிங்கன்னா இந்த தண்ணி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே பக்குவத்திலையே வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலக்க கலக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திக்கனாகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். பட் கலக்கிறது மட்டும் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக வந்துட்டு இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இந்த ரோஸ் பர்ஃப்யூம் ஆட் பண்ணோடனே நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடைக்குது. நம்ம கடையில் வாங்குற ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் மாதிரியே நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் வாங்கிறதுக்காக மந்த்லி பட்ஜெட் வந்து ஒதுக்குவோம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக வந்துட்டு டென்சிட்டியோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லா திக்கன் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ரோஸ் பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி ரோஸ் கலர் டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டை ஆட் பண்ணுறங்காட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது கலர் வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம கமர்ஷியலுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் அந்த மாதிரி விரும்புவாங்க. நம்ம நார்மல் யூஸ், நீங்கள் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயினாகவே வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸில் கூட நமக்கு வந்து பவுடர் கலர்ஸும் வந்து கிடைக்குது, இல்லை வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மேட்லேயும் வந்து கலர்ஸ் வந்து கிடைக்குது. கலர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்ல, ஸோ எந்த கலர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
நம்ம ஸ்டிர் பண்ண ஸ்டிர் பண்ணையும் நமக்கே வந்து தெரியும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரில் அந்த பேஸ் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு 12 hours வந்து விட்டுருங்க. 12 hours வந்து விட்டீங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆகிட்டு உங்களுக்கு எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனர் கூடயே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ எவ்வளோ திக்காக வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கப்பு கூட வந்துட்டு உள்ளே வந்து போகலாம், அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பேக்கிங் பண்ணுறதுக்கே தனியான பாட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கமர்ஷியலாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாட்டில்ஸில் ஊற்றிட்டு லேபிளிங் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே வந்து பண்ணாதீங்க, அப்போ நிறையா கஸ்டமர்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 liters வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாட்டர் வந்துட்டு நம்ம 20 liter வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 20 liter தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு 5 liters வந்துட்டு ஜாஸ்தியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட திக்னஸும் வந்துட்டு நமக்கு அதே தான் ரிட்டைன் ஆகும். 1 liter பாட்டிலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். நம்ம குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே தாராளமாக வந்துட்டு பண்ணலாம். 1 liter பாட்டிலையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது, அதனோட வாசனையே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 bottles வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய் ஆல்.